வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சவுந்தரராஜனின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை, அத்தியாயம் 14. வீட்டின் உள்ளே ஹாலில் உள்ள சோஃபாவில் அந்தோணி முத்து அருகில் உட்காராமல் நின்றபடி இருந்தாள் மரியம். உள்ளே நுழைந்த மீராவும் அவள் நண்பர்களும் இருவரையும் ஆர்வமாக பார்த்தனர். ஒரு பக்கமாய் பங்கஜமும் சீதாவும் நின்றபடி இருக்க சந்தானகோபாலன் ஒரு பிரம்பு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். மூடாமல் இரு காஃபி தமிழர்கள், ஒன்று காலியாகவும் ஒன்றில் காஃபி அப்படியேயும் இருந்தது. மீராவின் நண்பர்களும் உள் நுழையவும் அந்தோணி முத்து ஏனோ எழுந்து நின்றவராக அவர்களை மலங்க மலங்க பார்த்தார். நீங்கள் உட்காருங்க சார். அம்மா நீங்களும் உட்காருங்க என்றார் சந்தானகோபாலன். இருக்கட்டும், இதில் உங்கள் பொண்ணு பூபாட்டை புடப்பா கட்டியிருக்குதே, இந்த பாப்பா தானே என்று கச்சிதமாக மீராவை காட்டி கேட்டபடி அமர்ந்தார் அந்தோணி முத்து. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே? அதான் பளிச்சுன்னு நுர சோப்பு போட்ட தொலைக்கின மாதிரி முகமும் பார்வையும் காட்டி தருத. உங்கள் உதாரணம் ரசிக்கிற மாதிரி இருக்க. மீரா, இவர் தான் குழந்தையோட மாமா தாத்தா. பேர் அந்தோணி முத்து, அவங்க பேர் மரியம். வாங்க உட்காருங்கம்மா. ஏன் நிற்கிறீங்க? பரவாயில்ல, நீ பாப்பாவை கொடுத்தா நாங்கள் வாங்கிட்டு கிளம்புதோம். ரவைக்குள்ள நாங்கள் கலியாக்கால போயிட்டா தோதா இருக்கோம் என்றாள் மரியம். ஐயோ, என்னது இத்தனை அவசரம்? நீங்கள் இங்கே ஸ்ரீரங்கம் கோயிலெலாம் பார்க்க வேண்டாமா? காவிரியில் குளிக்க வேண்டாமா? மீரா ஏதோ தன் உறவுக்காரர்களுடன் பேசுவது போலவே பேசினால் அதற்கு அந்தோணி முத்து திரு திருவன விழித்தபடி, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பாப்பா என்று மிடர் விழுங்கினார். நம்மா நீ இவா மார்க்கமே வேற, நீ போய் நம்ம கோயில் பார்க்க வேணாங்கிற என்று சந்தானகோபாலன் மீராவின் உணர்வை திருத்த முயன்றார். ஓ ஓ, ஐ எம் சாரி. இருந்தாலும் நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். பரவாயில்லம்மா, நாங்கள் கிளம்புறோம். கிளம்பலாம், அதுக்கு முன்னால் சில கேள்விகள் இருக்குது. இப்போ இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஒரு அம்மா இருக்காங்க, அங்கே அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கீங்களா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், குழந்தைய தரீங்களா? மறியம் விடாமல் குழந்தையிடமே வந்து வந்து நின்றால் போவதிலும் குறியாக இருந்தாள். நீங்கள் காஃபி கூட சாப்பிடல, வந்ததிலிருந்து திரும்பி போகிறதுலே குறியாக இருக்கீங்க. பங்கஜம் விடையிட்டாள். வார வழியில் கிளப்பில் சாப்பிட்டதால தான் காஃபி குடிக்கல, தப்பாக நினைக்கிறீங்க. மறியம் சமாளிக்கவும் அரை மனதாக யோசனையோடு அறைக்குள் சென்று தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கி வந்தாள் மீரா. அந்தோணி முத்து வேகமாக எழுந்து குழந்தையை பார்க்கவும் வாங்கவும் தயாரானார். அவர் முகத்தில் நிஜமாலுமே ஒரு பாச துடிப்பு, ஆனால் அவரின் துடிப்பை மரியம் ரசிக்கவில்லை. அது அவள் முகம் போன போக்கில் நன்றாய் தெரிந்தது. அந்தோணி முத்து குழந்தை முகத்தை உற்று பார்த்தார். கர்த்தாவே, கண்ணு எங்கள் கண்ணு, எங்கள் ஆஷா கண்ணு போல இருக்குது, அதே மூக்கு அதே நெத்தி என்கிற விமர்சனங்களோடு குழந்தையை தன் கையில் வாங்கி கொண்டார். அப்படியே மரியத்திடம் காட்டினார். அவளும் வேண்டாம் வெறுப்பாகத்தான் பார்த்தான். ஏ குடிவுள்ள நோட்டம் முழுவ காட்டுதேன், கையில் வாங்கி மார்பு போடு. அவரின் வேகமான பேச்சு அவளை தொடர்ந்து முறைக்க செய்தது. அரைமனதாகவே குழந்தையை வாங்கி கொண்டால் வாங்கி கொண்டு தொடர்ந்து நின்றாள். உட்காரவில்லை. பங்கஜமும் சீதாவும் அதை கூர்மையாக கவனித்தனர். அம்மா மதிலிருந்து ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறா, ஓட்டவே மாட்டேங்கிறா என்று சீதா பங்கஜம் காதை கடிக்க, பேசாமரு, அவள் காதில் விழுந்து அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறா என்று சீதாவின் வாயை காட்டினாள். மறியம் குழந்தையின் கை, கால் மற்றும் உறுப்புகள் எல்லாம் குறையின்றி இருக்கிறது என்று கடையில் புடவை வாங்கும்போது பிரித்து போட்டு பார்ப்பது போல பார்த்தாள். நடுவில் அந்தோணி முத்து கைகளை கூப்பத் தொடங்கினார். பாப்பா உனக்கு ரொம்ப நன்றியே, நீங்களாம் நல்லா சிநேகிதங்களாக நடந்துகிட்டு இருக்கீங்க. பைபிளில் கூட ஒரு வாசகம் உண்டு, நான் உனக்கு உற்ற தோழனாக இருந்து உனக்கு கை கொடுப்பேன் அப்படின்னு. கை கொடுக்குறவங்க தான் நல்ல தோழர்கள் இருந்துன்னு அர்த்தமாகுதுல்ல? மீராவின் நண்பர்களின் சகுந்தலா தான் இப்படி கேட்டாள். அது மரியத்தை கிள்ளிவிட்டது. பாப்பா இந்த காலத்து பொண்ணு, உங்களுக்கு எங்கள் பழக்க வழக்கம் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. அப்படி தெரியாத நிலையில் நீ பாட்டும் பேசாத, யோனி வழியாக பிறந்ததுலேருந்து மலமூத்திரம் அள்ளி போட்டு பால் கொடுத்து கூழ் கொடுத்து ஆளாகிறது மட்டும் நாங்கள் பருவத்தில் அப்படித்தானே மரியம்? பருவத்தில் கண்ணை காட்டுற காத்துற காத்தால் வர்ற ஆசையோடு நீங்கள் ஓடி போகிறீங்க, அப்போ நாங்கள் பூ போட்டு வாழ்த்தணுமா? இது எந்த ஊர் நியாயம் பாப்பா? சீரநாள் மரியம். ஆண்டி கோபப்படாதீங்க, காலம் எவ்வளவோ மாறிப்போச்சு, அது புரியாமல் பேசுகிறீங்க. எந்த ஒரு ஜாதி மதத்துக்கும் இப்போ பெருசாக அர்த்தம் இல்லை. சில ஆயிரம் பேர் தான் ஜனத்தொகைங்கிற நிலையில் அப்போ ஒரு பாதுகாப்புக்காகவும் பலத்துக்காகவும் உருவாக்கி விட்டது தான் இந்த ஜாதியும் மதமும். இப்போ ஜனத்தொகை பல கோடிகளில்,
அதே போல் இப்போ இங்கே எல்லாருமே சமம்ங்கிற கருத்து தான் உயர்வானது. அதுதான் உண்மையும் கூட. இப்போ யாராவது காதலிச்சா அந்த காதலர்கள் பிரியாமல் காலம் பூரா நல்ல விதமாக வாழ்வாங்களான்னு தான் பார்க்கணும். ஜாதி மதத்தை பெருசாக பார்க்கக்கூடாதாண்டி என்றார் முத்துலட்சுமி. பாபா, இந்த ஆண்டி உறவு முறையெல்லாம் வேணாம். உன் பதிலுக்கு ஒரு பதில் என்னால் சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் விவாதம்லாம் பண்ணலாம் வரல. இந்த குழந்தைய பையன் விட்டு சேர்ந்தவங்க நினைக்கக்கூட விரும்பலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட பெற்றவங்க தப்புக்கு பிஞ்சு என்ன செய்யணுங்கிற கோபதாபத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு வந்திருக்கோம். ஏன் இப்படி ரொம்ப விலகி நின்று பேசுகிறீங்க? நீங்கள் இப்படி மனம் மாறி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ளபடி ஆஷாவோட ஆத்மா இப்போது நம்மளை சுற்றி தான் இருக்கோம். அது நிச்சயமாக உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தில் கசப்போடு பேசணுமா? நீ குழந்தைய கொடுத்துட்டீல, விடு. பழைய குப்பையை கலர்றது இவ தான். நான் தான் விவாதம் பண்ண வரலன்னு சொல்லிட்டேன்ல. மரியத்திடம் ஒரு கண்டிப்பும் கிளம்பாத போதும் என்கிற அவசரம் நன்றாகவே தெரிந்தது. அந்தோணி முத்து அப்படி இல்லை என்கிற போதிலும் அவர் மனைவியை மீற முடியாமல் தவிப்பதும் நன்கு தெரிந்தது. நண்பர்கள் முகங்களிலோ துளியும் திருப்தியே இல்லாத ஒரு உணர்வு ஓட்டம். சந்தான கோபாலனிடமும் சீதாவிடமும் பொறுமை பனிக்கட்டி போல கரைந்து விட்டிருந்தது. மாடியே, சட்டு புட்டுன்னு ஒரு செல்ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அது வாட்ஸ்அப்பில் டாக்டருக்கு அனுப்பிட்டு அப்படியே அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேச சொல்லிவிட்டு இவளை அனுப்புகிற வழியை பாரு. தேவையில்லாமல் நீ ஒரு வார்த்தை கூட இங்கே யாரும் இங்கே பேசக்கூடாது. சட்டு காட்டமாகவே பேசினார் சந்தான கோபாலம். எதுக்கு போட்டோம்மா? எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது என்றால் முடியும். எங்களுக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இங்கே செவத்தில் மாட்டி வைக்கணுங்கிற விருப்பம் இல்லைம்மா. இது பிரசவம் பார்த்த டாக்டரோட விருப்பம், அப்படி கூட சொல்ல முடியாது. இது ஒரு சட்ட பாதுகாப்பாக செய்துக்கிற ஏற்பாடு, அவ்வளோதான். இவ கிடக்கிற சாமியே, நீங்கள் சட்டு புட்டு ஃபோட்டோ எப்படிங்க? ஏ மூசி, வா இப்படி சேர்ந்து குழந்தையோட நில்லு. நீங்கள் ஃபோட்டோ பிடிங்க. அந்தோணமுத்தியுடன் ஒரு வேகம் வந்து ஒட்டி கொண்டது. அவளும் வந்து நின்றாள். மீராவுக்கு அவர்களின் வேகமும் ஒட்டாத தன்மையும் நிரடியபடியே இருந்தது. ஸ்ரீதர் தன் செல்ஃபோன் வழியாக ஒரு குறிப்பிட்ட போஸில் படம் எடுத்தான். முத்துலட்சுமி குழந்தையை மட்டும் தனியாக பல கோணங்களில் எடுத்துக்கொண்டான். மீரா வெறித்து பார்த்து கொண்டே இருந்தாள். கிட்டத்தட்ட 10 நாட்களாக அவள் வசம் இருந்த அந்த பிஞ்சு பிரியப்போகிறது. அதை அவளால் ஏற்கவும் முடியவில்லை, ஏற்காமல் இருக்கவும் முடியவில்லை. கண்களில் கண்ணீர் கட்டத் தொடங்கியது. எவ்வளவு முயன்றும் அதன் பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஸ்ரீதர் டாக்டருக்கு ஃபோன் போட்டு அவரை அழைத்தான். அதற்காக விலகியும் சென்றான். டாக்டர் சார், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் மிஸ்டர் ஸ்ரீதர். குழந்தையோட மாமா தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் ரெக்கார்டுக்காக ஃபோட்டோ எடுத்து அது உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன். அவங்ககிட்ட பேசுகிறீங்களா? ஓ, பேசலாமே. பை த பை, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தையோட வந்துட்டு போக சொல்லுங்களேன். எல்லாத்தையும் நீங்களே சொல்லிவிடுங்க. ஒரு பார்சல் ஆஃபீஸ்க்கு போய் பார்சலை வாங்கிட்டு போகிற மாதிரி தான் அவங்க அப்ரோச் இருக்கு. கொஞ்சமும் பர்சனல் டச்சே இல்லை. குழந்தைய அவங்க நல்ல விதமாக செய்தரால் ஏனோ அதற்கு மேல் பேச முடியவில்லை. அவன் தொண்டை கட்டி கொண்டது. இத்தனைக்கும் மரியம் காதில் விழாதபடி ஒதுங்கி சென்று தான் பேசினான். நீங்கள் எமோஷனல் ஆகாதீங்க ஸ்ரீதர். எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டேயும் எதிர்பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நம்ம லிமிட்டுக்கு நடக்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? இந்த மாதிரி தத்துவம் இருக்கேற்ற பழமொழிக்கும் நம்பகிட்ட பஞ்சமே இல்லை டாக்டர். இட்ஸ் ஓகே, நான் ஃபோனை அவங்ககிட்ட தரேன், நீங்களே பேசுங்க. ஸ்ரீதர் ஃபோனுடன் திரும்பி வந்து அந்தோணிமுத்தோட ஃபோனை இது வந்து பேச சொன்னான். கர்த்தருக்கு சோத்திரம், யாருங்க டாக்டருங்களா? ஆமாம், நீங்கள். நான் அந்தோணி முத்துங்க, வாட்ச்ருப்பார் கடை வச்சுருக்கேன். இறந்து போன ஆஷாவோட தாய் மாமாவா நீங்கள்? ஆமாங்க, அந்த பாவி நான் தான். பாவின்னு ஏன் சொல்கிறீங்க? தங்க விக்ரமாக ஒரு குழந்தை கிடச்சிருக்கும் போது. உண்மைதாங்க, குழந்தை அழகாக நல்லா இருக்குது. பார்த்ததுலேருந்து மனசுலேயும் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் நீடிக்கட்டும். நீங்கள் குழந்தையோட போகும்போது அப்படியே ஆஸ்பத்திரிக்கும் வந்துட்டு போயிருங்க. அங்கே எதுக்குங்க? குழந்தைய முறைப்படி நாங்கள் ஒப்படைச்சிட்டோம்னு ஒரு ரெக்கார்டு ஏற்படுத்திக்க தான். அப்போ இவங்க எப்படி குழந்தைய வச்சுருந்தாங்க? நீங்கள் இப்போ தானே வந்திருக்கீங்க, அது வரைக்கும் யாராவது வச்சுருந்தது தானே தீரணும். மற்றபடி வில்லங்கள் எதுவும் இல்லையும் இல்லைங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை. தைரியமாக வாங்க. அட்ரஸுங்க? ஸ்ரீதர் சொல்வார், இல்லை அவரே உங்களை கூட்டிகிட்டு வருவார். டாக்டர் பேசி முடிக்க ஸ்ரீதரம் அவரை அழைத்து கொண்டு புறப்பட தயாரானான். மீராவுக்கு நெஞ்சை அடைக்க தொடங்கியது. மிகச்சரியாக புறப்படும் சமயம் பால் கொடுப்பதாக மக வந்தாள். ஐயோ, என் கண்ணு குழந்தை உன்னை விட்டு போகுதா? அவளும் பதறத் தொடங்கினாள். ஆமாம், நீ முதல்ல பால் கொடு, நாகர்கோவில் போகிற வரை தாங்கணும். அது சரி. இங்கே நான் இருக்கேன், அங்கே என்ன மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? அப்படி யாரும் நீ ஒரு பால் குடிக்காது கண்ணு. முதல்ல பால் கொடு, அப்புறமா மற்ற பேச்செல்லாம் பேசலாம். மீரா அவளை தூண்டியவளாக மரியத்தை பார்த்தாள். குழந்தை அவள் கையில். இப்போ இதை எழுப்பி பால் கொடுக்கணுமாக்கும்? மரியம் சளிப்போடு கேட்டாள். அதுக்கு தான் நாங்கள்
நான் நீங்கள் ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்டேன். இப்போ தான் இந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி செட் ஆகிருக்கு. மீரா இதை கொடுக்காதபடி ஏதாவது செய் என்பது போல பேசினால் அதற்குள் மகா போய் குழந்தையை வாங்க முயல அதுவும் முடித்து கொண்டது. வாடிய ராசாத்தியே என்று படியே மகாவும் சற்று ஒதுங்கி போனால் மரியமும் மீராவுக்கு எந்த பதிலும் கூறவில்லை. நீ இப்படி மௌனமாக இருந்தால் எப்படி குழந்தைக்கு இப்படி புட்டி பாலெலாம் தரக்கூடாது, பசும்பாலும் தரலாம், அதையும் ரொம்ப கெட்டியாக தரக்கூடாது. மீரா தனது தனக்கு குழந்தை பிரிவதில் மனசே இல்லை என்பது போன்ற உணர்வோடு உன்னால் இந்த குழந்தையை நல்லபடியாக வளர்க்க முடியுமா என்று சந்தேகிப்பது போலவும் பேசவும் சந்தானகோபாலும் சீதாவுக்கும் சற்று தகித்தது. மீரா, இந்த கவலையெல்லாம் இப்போ நமக்கு தேவையா? உனக்கு இருந்த அக்கறை அந்த அம்மாவுக்கு இருக்காதானே, எல்லாம் அவள் பார்த்துப்பா என்ற போது அந்தோணி முத்தோடும் ஒரு முடிவு. ஏ மாரி, அந்த பெருசாக பொட்டு வச்ச பொம்பளை பால் கொடுக்க ஆள் இருக்குன்னு சொன்னால என்று மரியத்திடம் கேட்கவும் மரியமும் உங்கள் எதில் தான் சொன்னேன், இப்போ என்ன கேட்டேன், என்ன அர்த்தம் என்றாள். எதுக்கும் அதுக்கு ஒரு ஃபோனை போடு, இவங்க கேட்குறதுல நான் இருக்குல்ல, இதுவோ பச்சை பொண்ணு பச்சை மண்ணு, நீயோ பேர் காணாதவ, நான் நம்மூருக்கு போய் அல்லாட்டமாக இடக்கூடாதுல்ல. அந்தோணி முத்து அந்த தூண்டல் மரியத்தை எரிச்சல் படுத்து எல்லாம் காரில் போகலே பார்க்கும், எங்கே அதை பேசுறதுன்னு இல்லையா என்று அவர் ஏதோ ரகசியத்தை பேசிவிட்டதைப் போல கடிந்து கொண்டான். அதுவரை கலக்கமாக இருந்த மீராவுக்கும் அவள் நண்பர்களுக்கும் அவர்கள் பேச்சால் மேலும் பெரும் அதிர்ச்சி. ஆமாம், யார் இந்த பெருசாக பொட்டு வச்ச பொம்பளை? முத்துலக்ஷ்மி காட்டமாகவே கேட்டான். தொடரும்.